இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி தம்பிக்கு தான். தம்பி, உன்னுடைய வீடியோ லைவ்ல நான் பார்த்தேன், நீ ஃபீல் பண்ணாத, அந்த பொண்ணை கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணலாம். உன்னோட ஐடி வந்து புதுசாக ஐடி ஓப்பன் பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன். இவங்கெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத. ஐயா யூச்சி, இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் இவங்களாம் சொல்கிறான்னு நீ இதை நினைக்காத. இவங்கெல்லாம் ஒரு பொம்பளை புள்ள லைவில் வந்தால் அப்படியே வழிஞ்சிக்கிட்டு நல்லா அழகாக இருக்கீங்க நீங்கள் கமாண்ட் பண்ணுறது. சி, இவனை உத்தம புத்திர நான் இவனுவோம் கேப் மாதிரி போயிடுவோம் இவனெல்லாம். யார் சொல்கிறதே நீ கவலைப்படாத, உன் காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். நீ அந்த பொண்ணியை கல்யாணம் பண்ணு, முடியல நான் கல்யாணம் பண்ணு. முடியல நான் கல்யாணம் பண்ணு, நீனே கல்யாணம் பண்ணு. உன்னுடைய காதல் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். அண்ணனோட மானத்தை வந்து நீ காப்பாத்து. நான் உன்னுடைய லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நான் திருப்பதிக்கு மாஸ்க் போடாத நடந்து வரேன். நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பாக ஒன்று நான் பிடிச்சி கொடுத்துறேன். அந்த ஜிபி முத்து அந்த ஆள் சொல்றதுனா நீ பற்றி ஓகே அமைகிற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்காதிங்க. தயவு செஞ்சு இதில் தலையிடாதீங்க. காதல் விஷயத்தில் மட்டும் தலையிட்டீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.